இப்போ நம்மளாம் அதிகமாக பேசிகிட்டு இருக்க ஆசிஃபாவோட அந்த கொடூரமான கொலை, பாலியல் வன்கொடுமைக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து முதலே கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி எக்ஸ்போஸ் பண்ணது தான் முகமது யூசப் தாரிகாமி. யார் இந்த முகமது யூசப் தாரிகாமி? மொத்த காஷ்மீர்லே இவர் ஒருத்தர் தான் கம்யூனிஸ்ட் எம்எல்ஏ, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் சேர்ந்தவர். இவர் ஆரம்பித்த விஷயங்கள் தான் வந்து இவ்வளோ தூரம் எக்ஸ்போஸ் ஆன விஷயங்களாக இருக்கும். ஏன் அப்படின்னா, ஜனவரி மாதம் நடந்த இந்த ஒரு விஷயத்தை ஏப்ரல் மாதத்தில் தான் வந்து பல மீடியாக்களை எக்ஸ்போஸ் பண்ணுறாங்க, பலருக்கும் தெரிய வந்துச்சு. இன்றைக்கி இந்தியா முழுக்க, ஏன் உலகம் முழுக்க ஆசிஃபா பற்றி பேசுகிறாங்க அப்படின்னா, அன்னைக்கு அவர் எடுத்த ஸ்டெப்பு இப்போ வரைக்குமே தொடர்ந்துட்டு இருக்க ஸ்டெப்ஸ்னால தான் இன்றைக்கி நாமளும் பலரும் வந்து ஆசிஃபா பற்றின விஷயங்களை வந்து தொடர்ந்து பேசிகிட்டு இருக்கோம். ஸோ சமீபத்தில் இந்த எக்ஸ்போஸ் பண்ண முகமது யூசப் தாரிகாமி சென்னையில் ஒரு இடத்துல ரொம்ப விரிவாக காஷ்மீரோட வரலாறு மட்டும் இல்லாமல் ஆசிஃபாவுக்கு நடந்த விஷயங்கள் என்ன அப்படின்னு சொல்லி பல விஷயங்களை ஷேர் பண்ணார். அதோட சின்ன தொகுப்பு தான் இந்த வீடியோ. அவர் சொல்லும் போது காஷ்மீரோட வரலாறு அப்படிங்க சொல்லும்போது என்ன சொல்கிறாருன்னா, காஷ்மீருக்கு ஆர்டிகல் 370 படி ஸ்பெஷல் கேட்டகரி ஸ்டேட்டஸ் கொடுத்துருக்காங்க, சிறப்பு அந்தஸ்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ கொடுத்ததுனாலையும் வந்து பல சட்ட திருத்தங்கள் பண்ணுறாங்க, பல சட்ட திருத்தங்கள்னால அதோட விஷயங்கள்லாம் வந்து கொஞ்சம் நீர்த்து போகுது அப்படிங்கிற மாதிரி விஷயம் சொல்கிறாரு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் காஷ்மீர் நடக்கிற ஆட்சியை பற்றி சொல்லும்போது அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, காஷ்மீரில் இப்போ நடக்கிற ஆட்சியான பீப்புள் டெமோக்ராட்டிக் பார்ட்டி, அவங்களோட சீஃப் மினிஸ்டர் வந்து மெஹ்பூபா முக்தி, ஸோ அவங்களோட ஆட்சி இந்த மாதிரி விஷயங்களும் வந்து குறிப்பிடுறாரு. ஸோ குறிப்பிடும்போது இந்த தேர்தலுக்கு முன்னாடி பீப்புள் டெமோக்ராட்டிக் பார்ட்டியிலேருந்து மெஹ்பூபா முக்தி இவங்கெல்லாம் பிரச்சாரம் பண்ணும்போது காஷ்மீரில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, காஷ்மீரில் இதுக்கு மாதிரி பெரிய வெள்ளம் வந்துச்சு, அதுலேருந்து நம்ம காஷ்மீரை காப்பாற்றிட்டோம், ஸோ அடுத்து வந்து ஒரு எலெக்ஷன் வருது, இதில் வந்து நம்ம காப்பாற்றிக்கணும் காஷ்மீர் அப்படின்னா அதுக்கு வந்து பிஜேபிக்கு ஓட்டு போடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி விஷயம் சொல்லி தான் பிரச்சாரம் பண்ணி பீப்புள் டெமோக்ராட்டிக் பார்ட்டிக்கு வந்து ஓட்டு கேட்டாங்க. அந்த பக்கம் பார்த்தோம் அப்படின்னா, அங்கே ஜம்முவில் பிஜேபி எப்படி ஓட்டு கேட்குறாங்க அப்படின்னா, காஷ்மீர்கிட்டருந்து காப்பாற்றணும் அப்படின்னா நீங்கள் எங்களுக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்லி பிஜேபி கேட்குறாங்க. கடைசியில் என்ன நடக்குது அப்படின்னா, ரெண்டு பேருமே வந்து இரு துருவங்களாக இருக்காங்க, ரைட் எக்ஸ்ட்ரீம் லெஃப்ட் எக்ஸ்ட்ரீம் அப்படிங்கிற மாதிரி இரு துருவமாக இருக்காங்க. அப்படி இரு துருவமாக இருந்தவங்க கடைசியில் என்ன ஆகிறாங்கன்னா, ஒன்றா சேர்ந்து கூட்டி நமக்கிறாங்க. எப்படி இரு துருவமாக வேறு வேறு கொள்கையில் உள்ளவங்க வந்து கடைசி நேரத்தில் ஒன்றா சேர முடியும் அப்படின்னு கேள்வி இருக்குது பார்த்தீங்களா? இதோட விஷயந்தான் வந்து இப்போ ஆசிஃபாக நடக்கட்டும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து எப்படி பிரச்சனைகள் போயிட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி விஷயமும் நம்ம எடுத்துக்க வேண்டியிருக்கு. ஏன் அப்படின்னா, இந்த பிரச்சனை ஆசிஃபா கொடுத்த பிரச்சனையெல்லாம் போயிட்டுருக்கும் போது பிஜேபிலேருந்து ஒருத்தர் வந்து அந்த அக்யூஸ்டுக்கு சப்போர்ட்டாக வந்து ரேலி போனாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. அண்ட் அது போக வந்து அவங்களை காப்பாற்ற முயற்சி பண்ணுறாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டு இருக்குது. இதுக்கெல்லாம் விடை பார்க்கணும் அப்படின்னா, அவர் சொல்கிற விஷயங்களில் வந்து ரெண்டு பேருமே சேர்ந்து கூட்டி அமைச்ச ஆட்சி அமைச்ச விஷயங்களாக இருக்கும். அண்ட் பலரும் இந்த பிரச்சனையில் வந்து சிபிஐ விசாரணை கேட்குறாங்க, போலீஸ் பிரச்சனை பண்ணால் இதில் பிரச்சனைகள் நிறைய இருக்குதும். ஏன் அப்படின்னா, இதில் சம்மந்தப்பட்டவரே ஒரு போலீஸ் அதிகாரி இருந்திருக்கார். ஆசிஃபா அவரில் பாலியல் வன்கொடுமை பண்ணதில் ஒரு போலீஸ் அதிகாரியும் தொடர்ந்து இருக்கிறதுனால இதை மீண்டும் போலீஸ் விசாரித்தாங்க அப்படின்னா நிச்சயமாக உண்மை வராது, அதனால் சிபிஐ வேணும் அப்படிங்கிற குற்றச்சாட்டும் வருது. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, அங்கே பார் கவுன்சிலில் கூட வக்கீல்கள் போய் வாதாடக்கூடாது அப்படின்னு சொல்லி அதை தடுக்கிறாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டு கூட தீபிகா அப்படிங்கிற வழக்கறிஞர் வந்து அவங்களும் சஜஸ்ட் பண்ணாங்க. ஸோ இந்த மாதிரி பல பிரச்சனைகள் ஆசிஃபா கொடுத்த விஷயங்கள் இருக்குது. அதுதான் ஒரு பக்கம் இருக்குது அப்படின்னா, இங்கே தமிழ்நாட்டில் ஹெச் ராஜா அவர் சொல்கிறாரு, கோயிலில் கதவே இல்லாத இடத்துல வந்து எப்படி பாலியல் வன்கொடுமை பண்ணியிருக்க முடியும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து வெந்த புண்ணில் வேலை பாய்ச்சுற மாதிரி விஷயமாக தான் இருக்குது. பலரும் வந்து இதை பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது மன உளைச்சலில் இருக்கும்போது, எப்படிப்பா கோயிலில் கதவே இல்லை, அங்கே போய் இதெல்லாம் நடந்துக்க சொன்னால் நம்ப முடியுதா அப்படிங்கிறது, அங்கே பாதிக்கப்பட்டவங்களோட மனநிலை எப்படி இருக்கும், எப்படி இந்த மாதிரி விஷயங்களை மக்கள் எடுத்துப்பாங்க அப்படின்னு கொஞ்சம் கூட யோசிக்காமல் சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் வேற ஒரு பிஜேபிலேருந்து ஒரு எம்பி சொல்கிறாரு, இது வந்து பாகிஸ்தானோட கையினால தான் இது நடந்திருக்குது அப்படின்னு சொல்லி இது போன்ற பல விஷயங்கள் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து தான் வந்து முகமது யூசப் தாரிகாமி வந்து அந்த பெரிய லாங் ஸ்பீச்சில் பல விஷயங்களை எக்ஸ்போஸ் பண்ணியிருக்காங்க. அதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து அப்பப்போ நீர்த்து போயிருது அப்படிங்கிற விஷயத்தையும் வந்து ரொம்ப மிக ஈஸியாக குறிப்பிடுறாரு. முகமது யூசப் தாரிகாமி குறிப்பிடும்போது பல விஷயங்களை குறிப்பிடுறாரு. அதில் ஒரு விஷயம் என்னென்னா, அங்கே இருக்க காஷ்மீர் மக்கள் எல்லாருமே வந்து கிட்டத்தட்ட ஜனநாயகம் அப்படிங்கிற விஷயத்தில் இன்னமும் நம்பிக்கை உடையவர்களாக தான் இருக்கிறாங்க. ஆனால் இதெல்லாம் எங்கே கேள்விக்குறி ஆயிருமோ அப்படிங்கிற சந்தேகமும் அவர் எழுப்புறாரு. ஏன் அப்படின்னா, 2017 இடைத்தேர்தல் அப்போ ஒரு தொகுதியில் வெறும் 7% மக்கள் மட்டும்தான் அவங்களுக்கு வாக்கு செலுத்தியிருக்காங்க. ஸோ 7% மக்கள் மட்டும்தான் வாக்கு செலுத்தியிருக்காங்க அப்படின்னா, இது ஜனநாயகத்துக்கு மிகப்பெரிய கேள்விக்குறி, மிகப்பெரிய அச்சுறுத்தலும் கூட. ஏன்னா நாம் எல்லாருமே அரசியல் சாசன சட்டம், இந்த ஜனநாயகம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் வந்து எல்லாம் ஒன்றி இருக்கிறோம். இதில் பல தரப்பட்ட விமர்சனங்கள் இருக்கலாம், எப்படி இவ்வளோ சதவீத வாக்கு வாங்கினவங்களை வச்சு நீங்கள் ஆட்சி அமைச்சிங்க அப்படின்னா அது எப்படி அப்படிங்கிற மாதிரி சில பல தரப்பட்ட விமர்சனங்கள் இருக்கலாம். ஆனால் நம்ம எல்லாருமே வந்து ஒன்றாக எல்லாம் சேர்ந்துருக்க காரணமே என்னென்னா, இந்த அரசியல் சாசன சட்டமும் இங்கே இருக்கிற ஜனநாயகம் அப்படிங்கிற ஒரு விஷயம்தான். அண்ட் அது மட்டும் இல்லாமல், இந்த ஆசிஃபா அவர்களோட
வழக்கு, இந்த பிரச்சனை என்ன அப்படின்னு பார்க்கும்போது வந்து இதில் மிகப்பெரிய கேள்விக்குரியாக பல விஷயங்கள் எழுப்புறாங்க. ஒரு பிரச்சனை அப்படின்னா அதில் வந்து பிரச்சனையை பார்க்கணும், அது யாருக்கு நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி ஜாதி சாயம் பூசுறது அல்லது மத சாயம் பூசுறது ரொம்ப மோசமானது அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. நிச்சயமாக மோசமானது. ஏன் அப்படின்னா, ஒரு பிரச்சனைனா அது யாருக்கு நடந்திருக்கு அப்படிங்கிற பார்க்கதாக இருக்கக்கூடாது. அதுக்கு என்ன பிரச்சனைக்கான விஷயங்கள் என்ன அப்படிங்கிற மட்டுமே பார்க்கணும். அது யாருக்கு நடந்திருக்கு, யார் பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அந்த பிரச்சனைக்கான தீர்வை நம்ம முழு தீர்வாக நம்ம கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது ரொம்ப கம்மி. ஆனால் ஒரு தப்பு நடந்திருக்கு அப்படின்னா அதை சரி பண்ணுறதுக்கு தான் அடுத்தடுத்து முயற்சிகள் எடுக்கணுமே தவிர அங்கே நடந்திருக்கு இங்கே நடந்திருக்கு அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ஒரு எஸ்கேபிசமான ஒரு விஷயம் தான். இதுக்கு தண்டனை என்ன பண்ணும் அப்படிங்கிறது தான் வந்து ஆட்சியாளர்களாகட்டும் இல்லை மற்றவங்களாகட்டும் எல்லாரும் பேசக்கூடிய விஷயமா இருக்கும். ஸோ இந்த பிரச்சனையை பார்க்கும்போது இன்னொரு பலர் மக்கிற குற்றச்சாட்டு என்ன பண்ணுன்னா அங்கே இருக்கிற மக்களை வந்து விரட்டி அடிக்கணும் அப்படிங்கிறக்காகவும் வந்து இந்த மாதிரி செயல்கள் வந்து தொடர்ந்து நடந்துட்டு தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரியும் வந்து அவர் குற்றச்சாட்டு வைக்கிறாரு. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நாம் பலரும் இங்கேருந்து பார்க்கும்போது காஷ்மீரை வந்து நம்ம பார்க்குற விஷயம் எப்படி இருக்குன்னா அங்கே பெரிய போர் நடந்துகிட்டே இருக்குது, எப்போ பார்த்தாலும் வன்முறை நடந்துகிட்டே தான் இருக்குது, மக்கள் கள்ள தூக்கி எறிதாங்க, ஆர்மியை வந்து அவங்க மிரட்டுறாங்க, அந்த மாதிரி விஷயம் தான் பார்த்துட்டு இருக்கோம். ஆனால் ஏன் அப்படி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி யாருமே பார்க்க மாட்டேங்கும் அப்படின்னு சொல்லி முகமது யூசப் தாரிகாமி சொல்கிறாரு. அரசாங்கம் அந்த மிலிட்ரி அப்படிங்கிற விஷயத்தை வந்து அவங்க வேறு மாதிரி ஹேண்டில் பண்ணுறாங்க, மக்கள் அதுக்கு ரெப்பல்சிவாக ஒரு எதிர்வினையாக கள்ள தூக்கி எறிகிறது இந்த மாதிரி விஷயம் பண்ணுறாங்க. ஆனால் அது மட்டுமே ப்ரொஜெக்ட் ஆகுது, அரசாங்கத்தில் இருக்க ஆர்மி என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறது ப்ரொஜெக்ட் ஆக மாட்டேங்குது. ஆர்மியில் இருக்கவங்க வந்து துப்பாக்கி வச்சு பல பேர் கண்ணை எடுத்துடுறாங்க, இந்தளவு கொடூரமாக நடக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி அவர் குற்றச்சாட்டு வைக்கிறார். இவ்வளோ பிரச்சனைகள் இருக்கும்போதும் நமக்கு தெரியுது என்ன இருக்குன்னா அங்கே வன்முறை நடக்குது. ஆசிஃபா அவர்களோட விஷயமே பார்த்துட்டோம் அப்படின்னா, ஆசிஃபா அவங்க என்னத்தவங்க பார்க்கும்போது புஜய் பகர்வால் அப்படிங்கிறவங்க இனத்தை சேர்ந்தவங்க தான். அவங்க யாருன்னா அந்த பகுதியில் இருக்கிற ஆடு மாடு மேய்க்கிற அந்த மாதிரி விஷயம்தான். இவங்க முக்கியமான ரோல் ப்ளே பண்ணியிருக்காங்க எப்போ அப்படின்னா, கார்கில் வாரப்போ இவங்க தான் முக்கியமாக மிலிட்ரிக்கு தகவல் கொடுத்ததில் இவங்க இனத்துக்கு மிகப்பெரிய பங்கு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்படி பங்கு இருக்க ஒருத்தவங்களை தான் வந்து இன்னைக்கு காஷ்மீரை விட்டு விரட்டிடணும் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்ட இனத்தினர் வந்து ட்ரை பண்ணுறாங்க. அதனால் விழுந்த பிரச்சனைகளில் இதுவும் ஒன்று. அப்படி சில விஷயம் பண்ணிகிட்டே இருக்காங்க, அதில் எப்படியா விரட்டி அடிக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு லார்ஜ் ஸ்டெப்பாக அடுத்து மிகப்பெரிய கால அடிகளை வச்சது தான் வந்து இந்த ஆசிஃபா அவர்களோட பால் வன்கொடுமை இந்த கொலை அப்படிங்கிறது பலரும் வைக்கிற குற்றச்சாட்டாக இருக்குது. என்றைக்குமே இந்த மாதிரி பிரச்சனைகள் வருது அப்படிங்கும்போது ஸ்டேட்டுக்கு ஸ்டேட் வேறு வேறு மாதிரி ரூல்ஸ் வைக்காமல் வேறு வேறு மாதிரி பார்க்காம இந்துவா முஸ்லீமா கிறிஸ்டினான்னு பார்க்காம ஒரே மாதிரி விஷயத்தை வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி பிரச்சனைகள் அப்படிங்கிறது ஈஸியாக முயலும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து நம்மளாம் திருந்த வேண்டிய விஷயமும் இருக்குது. அது என்ன அப்படின்னா, நாம் என்ன தான் அரசியல் கட்சி சார்ந்து பிரிஞ்சிருந்தாலும் வேறு வேறு இயக்கங்கள் சார்ந்து பிரிஞ்சிருந்தாலும் ஒரே ஒரு விஷயத்தில் மட்டும் நம்ம ஒன்றா இருந்தோம் அப்படின்னா இந்த மாதிரி பிரச்சனை தவிர்த்துடலாம். எப்போ அப்படின்னா ஒரு விஷயம் நடந்திருக்கு அப்படின்னா அது தண்டனை அப்படிங்கிற விஷயத்தை மட்டும் பார்த்துட்டு அதுக்கான குற்றவாளி தண்டிக்கையில் மட்டும் யோசிக்கணும். அதை விட்டுட்டு அங்கே நடந்திருக்கு பாருங்களேன், இதுக்கு பாருங்களேன், அங்கே நடந்தப்போ நீங்கள் பேசலை பாருங்களேன், இங்கே நடந்தப்போ நீங்கள் பேசலை பாருங்களேன் அப்படின்னு சொல்லி குற்றச்சாட்டு வச்சுக்கிட்டே இருக்குது அப்படிங்கிறது. அந்த இடத்துலேருந்து நம்ம தப்பிக்கிறதுக்கு ஏதோ ஒரு வழியை நாமளும் மறைமுகமாகவோ நேரடியாகவோ தேடுறோம் அப்படிங்கிறது தான் காட்டுது.